இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் இப்போ வந்து ஒவ்வொன்றா அப்படியே வரிசையாக வந்து வந்துட்டே இருப்பாங்கிற மாதிரி முதல்ல வந்து ஈஸ்வரி போய் கோபியை கூட்டணும் போது பாக்கியா கேட்ட கேள்வி, போன தடவை இதே மாதிரி நீங்கள் உங்கள் பையனை வந்து கூட்டு வந்தபோது அவங்க ஹஸ்பண்ட் அவங்க ஒய்ஃப் வந்தாங்க, ஒய்ஃப் வந்ததுக்கப்புறம் அவங்க குழந்தை, அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து, அப்புறம் அவங்க சொந்தக்காரங்களாம் வந்து இங்கே வீட்டில் வந்து உட்காந்துருந்தாங்கன்னா பெரிய பிரச்சனையாச்சு. திருப்பி அது நடக்காதா அப்படின்னா அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் நடக்க விட மாட்டேன் நான் அப்படின்னு வந்து எல்லாரும் சொல்றாங்க. சொல்லிட்டு இப்போ எங்கே தங்கினாங்க அப்படின்னு தங்க வச்சாங்க அப்படின்னா தன்னுடைய பையனை அவங்க கூடயே ரூம்ல தங்க வைக்கிறேன் அப்படின்னு தங்க வச்சாங்க. இப்போ அதே குட்டி ரூம்குள்ளார வந்து இப்போ யார் தங்க வச்சுக்க போறாங்கன்னா வந்து இப்போ ராதியாவும் அங்கே வந்து சேர்ந்துட்டாங்க. இப்போ பாக்கியா சொன்ன மாதிரி இப்போ அடுத்து வந்து மையூ வந்து அப்படியே விட்டு இருந்தது அம்போம்போன்னு அப்போ பார்த்தாலும் விட்டு இருந்தது அந்த பிள்ளைப்பாவும். அப்புறம் அந்த பிள்ளையும் அவங்க அம்மா பார்க்கணும்னு ஆசைப்பட்டு அது ஒரு தடவை வர, அதுக்கப்புறம் வந்து வீம்புக்குனே வந்து ராதிகாவோட அம்மா அவங்க நானும் வரேன், அதுவும் அவங்க அவங்க அம்மா அங்கே தான் இருக்கா உங்கள் அப்பா அங்கே தானே இருக்காரு வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு வர, அந்த மாதிரி பிரச்சனைகள் மேலே பிரச்சனைகள் வரது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மன உளைச்சல் தான் பாக்கியா கொடுக்க போகுது. இதுக்கு பாக்கியா செய்ய வேண்டிய கரெக்டான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்ட்ரைனிங் ஆர்டர் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் கோர்ட்டில் போயிட்டு என்ன வந்து எனக்கு வந்து டிவோர்ஸ் ஆகிடுச்சு, டிவோர்ஸ் ஆனதுக்கு பிறகும் கூட இவர் திருப்பி திருப்பி என் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு, நான் போகிற பக்கம் வந்து என்ன தொல்லை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா கடைசியில் வந்து ஒரு லாயர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து சரி சாரி ஒரு ஜட்ஜி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரைனிங் ஆர்டர் கொடுத்துருவாங்க. என்னன்னா வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஆள் இவங்க இருக்கிறதுக்கு ஒரு 100 மீட்டர் 150 மீட்டர் சுற்றளவு கிட்டக்க நெருங்கவே கூடாது, அவங்க வந்தாங்க அப்படின்னாலே வந்து அது மிகப்பெரிய தப்பு, அது குற்றம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதனால வந்து அரெஸ்டே பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. அப்படி போய் ஒரு ரெஸ்ட்ரைனிங் ஆர்டரை முறைப்படி லீகலாக வாங்கிட்டு வந்து கையில் கொடுத்து கோர்ட் ஆர்டர் இருக்குது, உடனடியாக நீங்கள் ரெண்டு பேரும் வெளில கிளம்புங்க, நீங்களும் உங்கள் மனைவியை கூப்பிட்டு உங்கள் செல்ல ஆசை மனைவி பேபியை கூப்பிட்டுட்டு கிளம்பி வெளில போய் உங்கள் வீட்டில் இருங்க அப்படின்னு சொல்ல, உடனே வந்து அதுக்கு ஈஸ்வர் வந்து என்ன நினச்சிட்டு இருக்க பாக்கியா, ஏன் பாக்கியா அப்படி பண்ண அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு கிடையாதத்த, நான் எத்தனையோ தடவை சொன்ன போது என் உணர்வுகளை கொஞ்சம் கூட மதிக்கவும் இல்லை, அதை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சின்ன யோசனை கூட உங்களுக்கு கிடையவே கிடையாது. திருப்பி திருப்பி வந்து கொஞ்ச நாள் ரெண்டு போட்டு பாக்கியா நான் அங்கே போக மாட்டேன்னு உங்கள் வீம்பு ஒரு வீம்புக்காக வந்து அவர் இங்கே கூட்டிருந்தாங்க வச்சு நான் அவங்கள டெய்லி டெய்லி அவங்க கண்ணு முன்னாடி பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு, அதனால் முடிவு பண்ணிட்டேன் நான், இப்போ எனக்கு இதான் வந்து கிடச்ச ஒரே வழி, நான் ஆர்டர் வாங்கிட்டேன், நீங்கள் வந்து உடனடியாக வந்து உங்கள் பிள்ளைய கிளம்ப சொல்லுங்கள், உங்கள் பிள்ளைய உங்களுக்கு பார்த்துக்கணுமா நீ அங்கே போயிட்டு வாங்க, ரொம்ப மனசுக்கும் கஷ்டப்படாதீங்க, நீ அங்கே போய் எத்தனை நாள் வேணாலும் இருந்து அங்கே அவங்க வீட்டிலேருந்து அவரை வந்து பார்த்துக்கலாம், இங்கே கூட்டு வரது ஏன் வீட்டு கூட்டு வர வேலை வச்சுக்காதீங்க, கோர்ட் ஆர்டரும் அதை தான் சொல்லுது அப்படிங்கிறத சொன்னாங்கன்னா நம்மளும் வந்து பாராட்டலாம் வாவு பாக்கியா அப்படின்ட்டு. அதை விட்டுட்டு என்னடா எழிலு அப்போ அவங்க இருந்து போகிறாங்க, சரி ஓகே உனக்கு என்ன வேணும், உனக்கு காஃபி போட்டு தரவா உனக்கு டீ போட்டு தரவா அப்படின்னு கேட்க, அப்போ அந்த சமயத்தை ராதியா வந்து கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சு நானும் அந்த கிச்சனுக்குள்ளே வேலை போய் இடிச்சு இடிச்சுட்டு போக, அப்புறம் என்ன பாக்கியா வேலை இல்லாமல் இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவையா பாக்கியாவுக்கு, இந்த மாதிரியா அறிவுபூர்வமான விஷயங்களை செய்கிற மாதிரி காமிப்பாங்கன்னு பார்த்தா கடைசி வரைக்கும் மட்டி மாதிரியும் பேக்கு மாதிரியும் காமிச்சா அப்புறம் மக்கள் பாக்கியலட்சுமியை பேக்கு லட்சுமின்னு ஏன் கூப்பிட மாட்டாங்கிற கேள்வி தான் நமக்கு வருது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா